Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 2 எக்ஸாம்பிள் 2.18 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, கேன் யூ ரெடியூஸ் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் டு சர்ட்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது மூணுத்தையுமே நம்ம சேம் ஆர்டரில் பண்ணணுமா, ஃபாலோயிங் சர்ட்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரூட் 3 ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃபோர்த் ரூட் ஆஃப் 3 ஒன்று கொடுத்துருக்காங்க, க்யூப்த் ரூட் ஆஃப் 3 ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணணும்னா, சேம் ஆர்டராக மாற்றணும். இப்போ நம்ம அந்த சேம் ஆர்டராக எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்டாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா, சர்டானா ரூட்டாக தான் இருக்கணும், ரூட் உள்ள தான் இருக்கணும் அந்த நம்பரு, ஆர்டர் மட்டும் சேமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம பார்த்திங்களா, இங்கே ஆர்டர் பார்த்திங்கன்னா, இங்கே ஸ்கொயர் ரூட் அப்படின்னா இங்கே 2 இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்களா. இங்கே என்ன இருக்குதுன்னு அர்த்தம், 2 நம்ம பெரும்பாலும் அதை போடுறதில்லை. அடுத்து இங்கே என்ன இருக்குன்னா ஃபோர்த் ரூட் ஆஃப் 3, இங்கே என்ன இருக்குன்னா க்யூப்த் ரூட் ஆஃப் 3. இப்போது இந்த சர்ட் இருக்கிற ஆர்டர் இதை வந்து சேம் பண்ணணுமா, 2, 4, 3 அப்படின் இருக்கிறத சேம் நம்பராக ஆக்கணும். இப்போது நம்ம ஃப்ராக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன், ஃப்ராக்ஷனை சேம் டினாமினேட்டர் ஆக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், எஸ் எல்சிஎம் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ அதாவது இப்போ பவருக்கு எல்சிஎம் எடுக்கணும், 2, 4, 3 எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்திங்கன்னா நமக்கு 12 வரும் சரிங்களா. அப்போது எல்லா பவரையும் 12 ஆக்கணும்னு அர்த்தம் சரிங்களா. பாருங்கள், 2 2s are 4, 3 12 தான் 2 2s are 4, 4 3s are 12. ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 12. இங்கே ப்ரைம் நம்பர் வந்துருச்சு இல்லையா, அதனால் ஸ்டாப் பண்ணிடலாம், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 4 3s are 12. இப்போ எல்சிஎம் பார்த்திங்கன்னா 12, இப்போ நான் இங்கே 12 வர வைக்கணும், இங்கே 12 வர வைக்கணும், இங்கே 12 வர வைக்கணும். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, 2 ஓட 6ஐ மல்டிப்ளை பண்ணால் தான் 12 வரும் இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 3ஓட உள்ளே இருக்கிற 3ஓட இங்கே என்ன பண்ணிங்களோ அதை இங்கேயும் பண்ணணும், பவர் எடுக்கணும் சரியா. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இங்கேயும், 4ஓட 3ஐ மல்டிப்ளை பண்ணால் தான் 12 வரும். இப்போ இங்கே 3 பண்ணிங்களோ அதே 3³ இங்கே எடுக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 3ஓட 3 4s are 12, அப்போ அதே 3 power 4. அதாவது எந்த நம்பரை நியூவாக பண்ணுறீங்களோ அதை இங்கே உள்ளேயும் பண்ணணும் சரிங்களா. அதாவது ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும், எல்சிஎம் எடுத்துகிட்டு அந்த நம்பரை அந்த எல்சிஎம் நம்பரை எல்லா இதுலேயும் வர வைக்கணும். அப்போ அந்த எதாவது மல்டிப்ளை பண்ணுறோமோ அதை உள்ளேயும் பண்ணணும். உள்ளே பண்ணும்போது வந்து மல்டிப்ளை பண்ணக்கூடாது, பவர் எடுக்கணும் சரிங்களா. இப்போ அவ்வளோதான், எல்லா பவரும் சேம் ஆயிடுச்சு. இங்கேயும் 12 வந்துருச்சு. 3 power 6னா 3ஐ 6 times போட்டு மல்டிப்ளை பண்ணும் சரிங்களா. கம்மா இங்கேயும் 12 வந்துருச்சு, 3ஐ 3 times போட்டு மல்டிப்ளை பண்ணும். பவர் இங்கேயும் 12 வந்துருச்சு, 3ஐ 4 times போட்டு மல்டிப்ளை பண்ணும் புரியுதுங்களா. அப்போ 12th root of 3 3s are 9, 3 3s are 9, 3 3s are 9, 9 9 வருது, 9 9s are 81, 81 into 9 பண்ணிங்கன்னா 729 வரும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 3 3s are 9, 9 3s are 27. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 3 3s are 9, இது ஒரு 9, இது ஒரு 9, 9 9s are 81, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து சர்ட் வித் சேம் ஆர்டராக மாறிடுச்சு. சர்டில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ரூட்லேருந்து வெளியே எடுக்கக்கூடாது, இட் ஷுட் பி எ சர்ட். எடுக்க முடியாது இது, இதுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது, டெசிமலில் தான் வரும். அதனால் இதுதான் ஆன்சர் இருக்குது சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், பாய் பாய்.